தேவதை தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒரு சிறுமி கிரேஸ் பெடல் அப்படிங்கிற ஒரு சிறுமி இருக்காங்க. அந்த சிறுமி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, மிக அறிமுகமான ஒரு அந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் தேர்தலுக்காக, தேர்தலான காலம், அதிபரை தேர்ந்தெடுக்கக்கூடிய காலம், அந்த தேர்தலுக்காக நிற்கக்கூடிய ஒரு மனிதருக்கு அவங்க வந்து ஒரு கடிதம் எழுதுகிறாங்க. அவங்களோட புகைப்படத்தை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க புகைப்படத்தை பார்க்கும்போது பார்த்திங்கன்னா கண்ணங்கள்லாம் அப்படி வந்து சப்பி போய் குழி விழுந்த மாதிரி அப்படி ஒரு மாதிரி இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்துட்டு இவங்க வந்து இந்த கிரேஸ் படல் வந்து அந்த 11 வயது சிறுமி என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த தேர்தலுக்காக நிற்கப்பட்ட ஒரு மனிதர் இருக்கார் இல்லைங்களா, இவங்க தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், இவங்க மனதளவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதன், அவங்களுக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. என்னன்னு எழுதுறாங்கன்னா, நீங்கள் தாடி வளர்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் முகம் பார்க்க கொஞ்சம் கம்பீரமாகவும் இருக்கும், கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிக்கும், உங்களுக்கு வந்து கண்டிப்பாக எல்லாருமே வாக்களிப்பாங்க, உங்களுக்கான ஓட்டு வந்து கண்டிப்பாக எல்லாருமே போடுவாங்க, நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கடிதம் கிடைத்த உடனே அந்த மனிதரும் என்ன பண்ணுறாங்கன்னா, திரும்ப ஒரு மறு கடிதம் எழுதுறாங்க. நான் தாடி வளர்த்தா வந்து எனக்கு வந்து பார்க்க மற்றவங்களாம் வந்து என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு ஏதோ சோகத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு கம்பீரமாக இருக்கிற மாதிரி எனக்கு தோன்றலை அப்படின்னு சொல்லிட்டு மறு கடிதம் வந்து அந்த கிரேஸ் பெடலுக்காக வந்து அந்த மனிதன், மிகப்பெரிய மனிதன் அவர் எழுதுறாரு. பிறகு வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்ச காலங்கள் போனதும் வந்து அந்த தேர்தல் வாக்குப்பதிவு நடக்குது. தேர்தல் முடிஞ்சு அந்த அமெரிக்காவோட அதிபராக அந்த மனிதன், அந்த மிகப்பெரிய மனிதன் தேர்ந்தெடுக்கப்படுறாரு. தேர்ந்தெடுக்கப்பட்ட உடனே அவர் வந்து வெஸ்ட் பீல்டு அப்படிங்கிற அந்த நகரத்தில் தான் வந்து அந்த கிரேஸ் படல் இருக்கார். அந்த வெஸ்ட் பீல்டு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு ட்ரெயினில் போகிறாரு அந்த மிகப்பெரிய மனிதன். அதிபர் ஆனதுக்கப்புறமா போய் இறங்கினவனையும் மிகப்பெரிய கூட்டம் அங்கே முன்னாடி காத்துட்ருக்குது. ஏன்னா ஒரு அதிபர் வராங்கன்னா நிறைய மக்கள் அவங்கள வந்து பார்க்குறதுக்காக வருவாங்க இல்லைங்களா. அதில் அந்த கூட்டத்தில் வந்து கிரேஸ் படல் அப்படிங்கிற பெண்ணும் தான் இருக்கிறா. இருந்தாலுமே வந்து அந்த மனிதருக்கு வந்து தெரியாது, முகம் பார்த்ததில்லை, 2 முறை கடிதம் மட்டும்தான் எழுதியிருக்கிறாங்க. அந்த கடிதத்தில் மட்டும்தான் அவர் வந்து பார்த்துருக்கிறார், எழுத்துக்களை மட்டும்தான். அந்த இறங்கின உடனே வந்து அவர் ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாரு, நான் வந்து இந்த தாடி வளர்த்ததுக்கான காரணம் வந்து கிரேஸ் பெடல் அப்படிங்கிற பெண் தான், அந்த 11 வயது சிறுமி தான். அந்த சிறுமி எனக்கு எழுதின கடிதத்துக்கு அப்புறமா தான் நான் வந்து இந்த தாடியே வளர்க்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அந்த பெண்மணி சொன்ன, அந்த சிறுமி சொன்ன மாதிரி நான் இந்த தேர்தலில் வெற்றி பெற்று இப்போ நான் ஒரு அதிபராகவும் வந்து நின்றுக்கிறேன். நான் அந்த குழந்தைய சந்திக்கிறதுக்காக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். அந்த சிறுமியை நான் உடனே பார்க்கணும், கிரேஸ் படல் எங்கே இருக்காங்கன்னு எனக்கு கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே வந்து அந்த கூட்டத்திலேயே அந்த சிறுமி இருக்கிறதுனால வராங்க. அந்த குழந்தைய தூக்கி முத்தமிட்டு அந்த குழந்தைய கொஞ்சி, அந்த சிறுமியின் சொன்னதன் காரணமாக தான் நான் தாடியும் வைத்தேன், அந்த தாடி வைத்ததுனால தான் நான் வெற்றி பெற்றேனான்னு தெரியல, பட் ஆனால் வந்து அந்த குழந்தையோட வாக்கு வந்து பலித்தது. அந்த சிறுமியை வந்து முத்தமிட்டு அவர் ரொம்ப சந்தோஷமாக வந்து அந்த சிறுமிக்கு வந்து பாராட்டுக்கள் சொல்கிறாரு. பாராட்டு சொல்லிட்டு பின்னாடி காலத்தில் வந்து மிகப்பெரிய மனிதனாக சிறந்து விளங்கின மனிதனும் சரி, அதுக்கப்புறமா அந்த தாடியை வந்து தொடர்ந்து வளர்க்கப்பட்ட மனிதனாகவும் விளங்கினது வேறு யாரும் இல்லை, முன்னாள் அமெரிக்க அதிபர் ஆப்ரகாம் லிங்கன் அவர்கள் தான். அவரோட இல்லத்தில் அவரோட நினைவாக வச்சுருக்க எல்லா பொருட்களும் கூட அந்த கிரேஸ் பெடல் அப்படிங்கிற அந்த சிறுமி எழுதின அந்த கடிதமும் வந்து பிரேம் போட்டு அந்த நினைவிடத்தில் வச்சுருக்கிறாங்க. இது இப்போவும் வச்சுருக்கிறாங்க. யாராவது அங்கே அமெரிக்கா போகிற அந்த வாய்ப்புகள் இருந்து போனீங்கன்னா அந்த நினைவு சின்னமாக இதை எல்லாமே பாருங்கள். ஆப்ரகாம் லிங்கனோட தாடிக்கு பின்னாடி இந்த 11 வயது சிறுமி தான் இருக்கிறாங்க. அந்த காரணத்தினால தான் இவர் வச்சார், அந்த சிறுமியோட அறிவுரையின் படி தான் இவர் தாடி வளர்த்தார் அப்படிங்கிறது தான் இந்த கதை. இன்றைய கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.